எல்லாம் திவாலாகி இருக்கு மோடி அரசு உபரி பணத்தையும் ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுத்து விட்டது இப்பொழுது இந்தியாவின் பொருளாதார நிலை என்ன கேள்வி உண்மையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரச்சனையை திசை திருப்பறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே என்ன பேசுவார் மேடையில் கோயம்புத்தூரில் என்ன பேசுனார் தெரியுமா அவருக்கு ஹிந்தியில் எழுதி கொடுத்துட்டாங்க அக்ர முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற ஒழுக்க மரதமலா முருகனுக்கு அரகரா அப்படின்னார் மருதமலை முருகனுக்கு அரோகரா போட்டார் எங்கே கோயம்புத்தூரில் நான் இன்றைக்கி அவரை கேட்குறேன் மருதமலை முருகனுக்கு முருகனுக்கு அரோவரா போடுறதுக்கு நரேந்திர மோடிக்கு எந்த யோக்கியதையும் இல்லை காரணம் என்னென்னா தமிழனுடைய வரலாற்றில் முதன் முதலில் கலப்பு திருமணம் செய்த ஒருத்தர் யார்னால் அவர் தான் முருகன் அவர் தான் ஃபஸ்ட்டு கலப்பு திருமணம் அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் அதை விட அவருடைய மிகப்பெரிய சாதனை என்னென்னா மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தது தான் எப்படி தெரியுமா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு மாம்பழ பிரச்சனை அப்போ நாரதர் வந்து இந்த மாம்பழத்தை யாராவது சாப்பிடுங்கணுன்னா சிவபெருமான் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுன்னு அவங்க வீட்டுக்காரமாட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டார் அந்தம்மா வாங்கி நான் சாப்பிட்றதை விட பிள்ளைகளுக்கு ரெண்டாக பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னொன்னே பிரித்து கொடுக்கணுன்னு நாரதர் ஏன் பிரிக்கப்படாது யாராவது ஒருத்தருக்கு தான் முழுசாக கொடுக்கணும் உடனே சிவபெருமான் போட்டி வைக்கிறார் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் அப்பு முருகை மயில் எடுத்துக்கிட்டு டண்டரடன் தர சுற்ற போயிட்டார் விநாயகர் எப்படி உலகத்தை சுற்றுறது அவ்வளோ பெரிய பாடியை வச்சுட்டு அவர் வந்து கேட்குறாரு நான் எப்படிப்பா உலகத்தை சுற்றுறது அவருடைய வாகனம் மூஞ்சுரு அதுக்கிட்ட கேட்குறாரு உலகத்தை சுத்த போகலாமான் அது சொல்லுது கொஞ்சமாவது இருக்கா என் மேலே நீங்கள் உட்காந்திங்கன்னா எனக்கு அதான் கடைசி சிட்டிங்க வேறு ஏதாவது யோசித்து பாருங்கன்னொன்னா விநாயகர் வந்து உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அப்பா அம்மாவை சுற்றினா உலகத்தை சுற்றினதாகத்தானே அர்த்தம் அப்படின்ட்டு மாம்பழத்தை அவர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு முருகன் வருவார் எங்கே எனக்கு ஞான பழம் அப்படின்னு உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஹா எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது உடனடியாக எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைத்து கொள்ள போகிறேன்னு அவருக்குன்னு ஒரு தனி நாடு தனி இடத்தை பழனியில் அமைச்சு மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்த முருகனை பற்றி நரேந்திர மோடிக்கு பேசுறதுக்கு யோக்கியதில்லை

ஜுரலியாக தும்மே ஜோ தில்கோ ரூபுத்தரா மஸ்தானா யாரு மேரா தீவானா ஜூட்டு போலே கவ்வா காதே கோலே கோபி செட்டரியோ ஹிந்தி தெரியாதால என்ன நினைச்சிருப்பேன் லியோனி मारலாம் யாராலயும் ஹிந்தி பேச முடியாதுடா என்ன டப்பா பேசினாரு நான் பேசினது ஹிந்தி தான் ஆனா பூரா டபா குரு ஹிந்தி பாட்டோட முதவரிய பூரா வச்சு ஓட்டினேன் நீங்களும் கைதட்டிட்டீங்க நரேந்திர மோடி இந்த குத்துத்தான் குத்திக்கிட்டு இருக்காரு ஆறு ஏழு வருஷமாக ஓஹோ ஹு ஓஹோ அப்படின்றாரு ஒன்றையும் காணும் ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகையை இன்றைக்கி அங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா பொருளாதாரத்தினுடைய சீரழிவுக்கு இதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்ததற்கும் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டுவதற்கும் மிகப்பெரிய காரணம் நரேந்திர மோடியினுடைய அந்த தவறான பொருளாதார கொள்கை அதை திசை மாற்றுவதற்காகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நம்மையெல்லாம் ஏமாற்றுகிற நரேந்திர மோடி இந்த பொருளாதார சீரழிவுக்கு அவர்தான் காரணம் அதற்கு ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்களே இந்தியா மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்கார்